पिता आसना ए पि आलो मनुष्य वो आलो ऐन ट्रिनिटी मैं ना सोलमाटे ट्रिनिटी और पगे मैते विड मेलान मूणु पेर सड़े वचरल इत मूणु पेर और ना निक्रेन येसुक நாங்கள் ஜெப வீரர்கள் ஜெபி வேணாம் சொல்ல இல்லை நான் என்ன சொல்கிறேன் அம்மா வயிற்றுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்த நீ இல்லை உபவாசம் போட்டியா நான் ரெண்டு நாள் உபவாசம் போட்டு வெளியே வரேன் நீ உபவாசம் போட முடியாது ஏன்னா அது ஃபுல்லாக உள்ள இன்டேக் ஆகிட்டுருக்கு ஸோ எல்லாமே ப்ரீ பிளான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிறது ப்ரீ பிளான் நான் பேசிகிட்டு இருக்க ப்ரீ பிளான் ஆமாம் இன்றைக்கி நைட் நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது சார் அவர் தெரியும் சார் அவர் திட்டமிட்டதை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் நான் சொல்லலை நீங்கள் சாப்பிடுவது அவருக்கு தெரியுன்ற நான் ஃபோர் நாலேஜ் ப்ரீ டெஸ்டினேஷன் அடுத்து சோசன் அடுத்து காலிங் அடுத்து ரைச்சியஸ்னஸ் அடுத்து குளோரிஃபையிங் அப்படி தான் வருது அதனால தான் படத்தை முத முத பார்க்கும்போது நீங்கள் பதறீங்க ஐயோ குண்டு வெடிச்சிருமான்னு ஆனால் அவர் பதறமாட்டேன்றாரு ஏன்னா படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாரு எது வரைக்கும் பார்த்துட்டாரு அந்தி கிறிஸ்து ஆட்சின்றீங்களே அதை உங்கள்ட்ட சொல்கிறாருன்னு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு பார்த்துட்டு தான் இப்போ வந்து பாதி படத்தில் உட்காந்துருக்காரு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு நீங்கள் அவர் கூட உட்காந்திங்கன்னா பதட்டமே எல்லாம் பார்ப்பீங்க ஐயோ ஐயோ இப்படி சொல்ல அப்படி சொல்கிறேன் ஒன்றும் பதறாரு அடுத்த சீனில் யாருமே இருக்க மாட்டான் இனி மட்டும்தான் இருப்பார் அப்படியா ஸ்தோத்திராண்டவர் ஸ்தோத்திராண்டவர் படத்தை அவர் கூட உட்காந்து பாருங்க கும்முனை ஓட்டுக்கு போயிட்டுருக்கோம் நீ அவன் சொன்ன இவன் சொன்ன ஒன்று ரெண்டு பேர் உள்ளே உட்காந்துட்டு நாங்கள் அந்த காலத்தில் ஒரு சேட்டை செய்வோம் சினிமா தேட்டருக்கு போயிட்டோம்னா படத்துடைய போக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கோம் நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம்னா குழப்பி விடுறது எவனா இடையில் வந்து எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு ஒரு ஒரு மர்டர் நடக்கிற படம் எவன் மர்டர் பண்ணுறானே தெரியாதுன்னு போது இடையில் ஒருத்தர் அயன்காரன் வந்து அயன் பண்ணி கொடுப்பான்ல நாங்கள் இவன் தான் கொலகாரன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவனு கேட்குற மாதிரி சொல்லிடுறது உனக்கு பின்னாடிக்கா இவன் தான் கொலகாரனான் படம் ஃபுல்லாக அவன் எப்படா வருவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் வரவே மாட்டான் இப்படி உள்ளே உட்காந்து குழப்பி விட்டு அதில் வந்து மக்களை திசை திருப்பி விடுற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை குழப்பறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் நீங்களோ தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக ராபாலா ஷாந்து ராமாலாஜி ராமனா சுக்கு ராபாலாஜியா ஆமேன் இட் இஸ் அ பிரீடெஸ்டைன்ட் லைஃப் அதனால அவர் சொல்றாரு நீங்கள் கவலைப்பட்டு ஒன்றும் இங்கே ஆக போறதே கிடையாது கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ என்ன உருளு உருண்டாலும் அது அது அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நடக்கும் கும்பு நடக்கும் சூப்பராக நடக்கும் சூப்பராக நடக்கும் எல்லாம் நல்லா நடக்கும் என்ன நடக்கும் எல்லாம் நல்லா நடக்கும் அவ்வளோதான் அந்த கேரண்டி கொடுத்துருக்காருல்ல போதாதா ஆ படம் வந்து நல்லா தான் முடியும் நல்லா தான் போகும் அதுக்கு மேலே அது எப்படின்றது அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு நல்லா ப்ரைஸ் பண்ணுங்கள் நல்லா இது பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டாம் உலகம் இப்போ தான் சப்ஜெக்டுக்கு வரோம் திரும்ப முதல் உலகம் ஹெவனு ரெண்டாம் உலகம் துண்டிக்கப்பட்டு விட்டு வீழ்ந்து போன உலகமாய் மாறிவிட்டது இயேசு வந்தவுடனே மறுபடியும் இந்த உலகத்தை அந்த உலகத்தோடு இணைக்கிறார் திரும்பவும் இந்த ரெண்டு உலகத்துக்கும் ஒரே கவர்மெண்ட் வருது ஒரே ஆள் தான் ஆட்சி செய்கிறார் அதுவும் மனுஷகுமாரன் தான் பிதாக்கு என்ன ஆசைனா என் பிள்ளை ஆளணும் மனுஷனை வந்து என்ன செய்யணும் ஆளணும் ஏன்னா அவன் தான் ட்ரினிட்டியின் மையம் நான் சொல்ல மாட்டேன் ட்ரினிட்டியின் ஒரு பகுதின்றேன் நான்
இது மையத்தை விட மேலானது. மூணு பேர் சேர்ந்து நடுவில் என்ன வச்சிருக்கல, இந்த மூணு பேரில் ஒரு ஆளாக நான் நிற்கிறேன். யாருக்குள்ளே இருக்கிறேன்? இயேசுக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே இந்த முழு உலகத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டி அப்படி ட்ரினிட்டியில் ஸ்டாவை சேர்த்துட்டார். இப்போ உங்களை என்னை அவன் டிஸ்கனெக்ட் பண்ணால் ட்ரினிட்டியை டேமேஜ் ஆகும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, திருத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ வந்து பரிசுத்தாவி என்கிற தாய், பிதா என்கிற தகப்பனுக்கு குமாரனாக இருக்கிற இயேசுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்கள் சன்ஸ் ஆஃப் காடு தான். உங்களை கொண்டு ஆட்சி செய்யணும்னு நினச்சாரு, ஆதாம் விழுந்துட்டான். மறுபடியும் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பிறந்து இன்றைக்கும் மனுஷகுமாரனாக தான் ஆட்சி செய்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் அவர் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். அவரோட ஒரு உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறார்.